காலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. அதிகாலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. தள்ளாடும் கால்களையே தாங்கிட்ட தேவ கிருபை, சோர்ந்திட்ட வேளை தனிலும் தோளின் மேல் சுமந்த கிருபை, தள்ளாடும் கால்களையே தாங்கிட்ட தேவ கிருபை. அதிகாலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. கலங்கிட்ட வேளையினிலும் கல்வாரி அன்பினிலே மார்போடனைத்து என்னை தேற்றிட்ட தேவ கிருபை, கலங்கிட்ட வேளையினிலும் கல்வாரி அன்பினிலே மார்போடனைத்து என்னை தேற்றிட்ட தேவ கிருபை. அதிகாலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. தனிமையில் தவித்த என்னை தழும்புள்ள கரத்தினாலே ஆற்றியே தேற்றி என்னை காத்திட்ட தேவ கிருபை, தனிமையில் தவித்த என்னை தழும்புள்ள கரத்தினாலே ஆற்றியே தேற்றி என்னை காத்திட்ட தேவ கிருபை. அதிகாலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. ஒன்றான தேவனுக்கு ஒருமித்த மனதுடனே ஓயாமல் ஓங்கி புகழ் பாடிட தேவ கிருபை, ஒன்றான தேவனுக்கு ஒருமித்த மனதுடனே ஓயாமல் ஓங்கி புகழ் பாடிட தேவ கிருபை. அதிகாலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. அதிகாலை தேவ கிருபை, புதிதான தேவ கிருபை, பேர் சொல்லி அழைத்த கிருபை, மாறாத தேவ கிருபை. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதிப்பதாக. விடியலின் விதைகள் மூலமாக உங்களை இந்த காலை வேளையில் உங்கள் பணிகளுக்கு முன்னதாக, நீங்கள் சமுதாயத்தின் மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக, பல்வேறு மக்களை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக அருள் வார்த்தைகளாக உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேசும்படியாய் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். மட்டுமல்லாமல் நம்முடைய ஆற்காடுதன் திருச்சபையினுடைய பேராயர், உடன் நிர்வாகிகள் எல்லாருக்கும் இந்த வேளையில், காலை வேளையில் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 43 வசனம் தொடங்கி
48 வசனம் வரையுள்ள அந்த பகுதியை நான் இந்த காலை வேளையில் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதி மலைப்பொழிவினுடைய தொடர்ச்சியாக வருகின்ற பகுதிகள். இந்த பகுதி மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 5 தொடங்கி 7 வரையிலுமே மலைப்பிரசங்கத்தினுடைய ஆங்காங்கே அதனுடைய சில சில கருத்துக்கள் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதில் இந்த பகுதியில் நாம் குறிப்பாக நாம் காண இருக்கின்ற அந்த மைய கருத்து, எதிரிகளிடம் அன்பு செலுத்துங்கள் அல்லது பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்ற பொதுவான கருத்து. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்களாகிய நாம், பொதுவான கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற மக்களாகிய நாம், பகைவரிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? சமுதாய வாழ்விலே, சாதாரண நம்முடைய உலக வாழ்க்கையிலே பகைவரிடம் நாம் எப்படி அன்பு செலுத்தி வாழ முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு உண்டு. ஒரு நாட்களிலே ஒரு பேராயர் ஒருவர் சொன்னார், எனக்கு விரோதிகள் என்பவர்களே இல்லை, பகைஞர்கள் என்பவர்களே எனக்கு இல்லை. ஒருவேளை மற்றவர்கள் என்னை பகைவர்களாக நினைத்து கொள்ளலாம், ஆனால் எனக்கு பகைவர்கள் இல்லை என்ற சொல் வழக்கை சொன்னார். அது எத்தனை அதிசயமான வார்த்தை! பகைவர் இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? ஆனால் இயேசுவினுடைய ராஜ்யத்திலே அப்படிப்பட்டவர்களை தான் கடவுள் நேசிக்கின்றவராயிருக்கின்றார். பாக்கியவான்கள் என்று 5 மலைப்பொழிவிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், பகைவரிடம் அன்பு செலுத்துகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்கின்ற நிலைமைக்குத்தான் நாம் இந்த பகுதியை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். லேவியர் ஆகமத்திலே 19:18 வசனத்தில் நமக்கு அடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் யாருக்கு சொந்தமாக இருக்கின்றது என்று நாம் பார்ப்போமேயானால், 43 வசனம் சொல்லுகின்ற வண்ணமாக, நாடு, நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி இருக்கின்ற சமுதாயம், நாம் பணி செய்கின்ற இடம், நாம் உறவாடுகின்ற மற்ற மக்கள், இவர்களிடையே தான் நம்மை பகைவர்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்றவராயிருக்கின்றார். பகைமை காட்டுதல் என்பது தவறான புரிதல் என்று இயேசுவானவர் நமக்கு உணர்த்துகின்றார். பகைவனிடம் அன்பு செலுத்துதல், நன்மை செய்தல், சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தல், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜபம் செய்தல், ஆச்சரியமான காரியங்கள் இவைகளெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்விக்குறியோடு வாழுகின்ற கிறிஸ்தவர்கள்தான் இன்றைக்கு நம்மில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி வாழுகின்றவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் இறை சாயலில் படைக்கப்பட்டதனாலே இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. இயேசுவினுடைய போதனையிலே 2 சமுதாயத்தினரை தான் பகைவர்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று வரி தண்டுகின்றவர்கள், 2 பிற இனத்து மக்கள் என்ற இந்த 2 சமுதாயத்தினரையும் யூத மக்கள் அதிகமாக ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களை பகைவர்களாக பார்த்தார்கள், அவர்களை துன்மார்க்கர்களாக பார்த்தார்கள், அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவர்களை பார்த்தார்கள். ஆனால் இயேசுவானவர் அவர்களை உடனிருந்து அவர்களுக்கு நட்பு செய்கின்றவராக காண்பிக்கப்படுகின்றார். பிற இனத்து மக்களை அன்பு செய்து, பரலோக ராஜ்யம் என்பது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு ராஜ்யம்தான் என்பதை இறைமகன் இயேசுவானவருடைய உலக பிரவேசம் எடுத்து காண்பிக்கின்றதை பார்க்கின்றோம். மனிதன் பகைவன், நல்லவன், உறவு என்று சில பிரிவுகளை உண்டாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இயேசுவானவர் அப்படிப்பட்ட பிரிவுகளை உடைத்து எல்லாரும் சமமானவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை பெற வேண்டியவர்கள் என்ற அந்த உணர்வை ஊட்டுகின்றவராய் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே பகைவரை நேசிக்கின்ற எவரும் பாக்கியவான்களாக இருக்க முடியும் என்ற அந்த
யோசனையை இந்த காலை வேளையிலே நாம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆம், எனக்கு அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த காலை வேளை கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்றார். நாம் புறப்படும் பொழுது, வீட்டை விட்டு வெளியே வந்து மற்றவர்களை சந்திக்க முயலும் பொழுது, நமக்கு இருக்கின்ற பகைவர்கள் யார் என்ற சிந்தனை நமக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களோடு கூட உறவு கொள்வதும், அவர்களை நேசித்து அவர்களுக்கு வழிகாட்டுவதும், அவர்களை இயேசுவானவர் அன்பு செலுத்தியது போல நாமும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டு வெளியிலே வந்து நம்முடைய காரியங்களில் ஈடுபடுவது ஆண்டவருக்கு பிரியமான செயல்பாடாக இருக்கும். இந்த சிந்தனையோடு கூட நீங்கள் இந்த நாளிலே புதிய நாளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றவராயிருக்கின்றார். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, அன்பு என்பது இன்னதென்று எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றீர். நாங்கள் எங்கள் குடும்பத்திற்குள்ளாக மட்டுமே அன்பு செலுத்துவதனால் பயன் என்ன? பகைவர்களை நேசிக்கின்ற மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். பகைவர்கள் இல்லா கிறிஸ்தவ ராஜ்யம் எங்களுடைய இல்லத்திலே கட்டப்பட எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்த பாதபடியிலே நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.